வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டிஜிட்டல் கிரியேஷன் தமிழ். இந்த சேனலில் நாங்கள் அடோபி பிரீமியர் ப்ரோவில் ஒரு 10 விடயங்கள் டிப்ஸாக பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அதுக்கு முதல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ முதலாவது டிப்ஸை பார்ப்போம். கோப்பி, அதாவது கோப்பி எடுக்கிறதுக்கு நாங்கள் சுலபமான வழியை தான் கையாளுவோம். நாங்கள் வளமையாக நாங்கள் இதிலே இந்த ரைட் கிளிக் கொடுத்து இங்கே கோப்பி எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ட்ரோலோட சியை கொடுத்துட்டு கோப்பி ஒன்று எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். அதை விட எங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நாங்கள் கோப்பி ஒன்று எடுக்கிறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு, கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி நாங்கள் கோப்பி எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் கோப்பி எடுக்கலாம். கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு எத்தனை கோப்பி வேணும்னாலும் இந்த செட்டப்பை பயன்படுத்தி நாங்கள் கோப்பி எடுக்கலாம். இது ஒரு சுலபமான வழி தான் நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது டிப்ஸ். ஓகே, இனி நாங்கள் அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ப்ளேஹெட், ப்ளேஹெட்னு சொன்னால், ஓகே, இப்போ நான் இங்கேருந்து ப்ளே பண்ணும்பொழுது ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸ் வந்து ப்ளே செலெக்ஷன் ஆகுது. பார்த்தவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வீடியோ கிளிப் வந்து ஒன்று ஒன்றா செலெக்ஷன் ஆகுது. ஓகேங்க, மேலே உள்ள வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ட்ரகுள் ட்ராக்கை நாங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும். பண்ணி வச்சா எங்களுக்கு எப்போவுமே எல்லா ட்ராக்கில் உள்ள வீடியோவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் வராட்டி நாங்களாக தான் மேனுவலாக இந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த செலெக்ஷன் உங்களுக்கு வராட்டி இந்த சீக்வென்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல போகிறீங்க. இந்த இடத்துல செலெக்ஷன் ஃபாலோஸ் ப்ளேட்ன்றது, இதை டிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட்டோ செலெக்ஷன் எங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் டிக் பண்ணி வச்சுருக்கிறது பெட்டர். ஓகே, அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ஒரு வீடியோ கிளிப்பை நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் இந்த மோஷனில் நாங்கள் இந்த பொசிஷனில் நாங்கள் மூவ் பண்ணுவோம். வளமையாக நாங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மெதடில் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க எங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதே நாங்கள் ஒரு குறைஞ்ச தூரத்துக்கு மூவ் பண்ண போகிறோம்னு சொன்னால் கண்ட்ரோலோட நாங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி நாங்கள் மூவ் பண்ணோம்னு சொன்னால் ஸ்லோவாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கண்ட்ரோலோடு நாங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ஓகே, இங்கே நாங்கள் கட் பண்ணுறதுக்கு சாதாரணமாக நாங்கள் ஒரு கிளிப்பை மட்டும் கட் பண்ணுவோம். ஓகே, இப்படி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ராக்கில் இப்படி ஒரு மூணு வீடியோஸ் இருந்ததுன்னு சொன்னால் மூணு வீடியோஸையும் வந்து சேம் டைம் நாங்கள் மூன்று கிளிப்பையும் சேம் இடத்துல கட் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் இந்த ரேஸ் டூல் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த மாதிரி கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கீபோர்டில், அதாவது இந்த ரேசர் டூல் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எத்தனை ட்ராக் இருக்கோ அத்தனை ட்ராக்லேயும் சேம் இடத்துல கட்டிங் நடக்கும். ஓகே, இந்த மாதிரி, அதாவது ஆடியோவும் இருந்தால் இதை சேம் டைமில் கட் பண்ணப்படும். ஓகே, இந்த கட்டிங் மெதட்டுக்கு நாங்கள் ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறோம். இந்த ஐகாரில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், ஈஸியான முறையில் எப்படி கட்டிங் செய்கிறன்றது. ஓகே, அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ், ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் என்ற உதாரணத்துக்கு இங்கே ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. இந்த வீடியோ கிளிப்புக்கு இங்கே நாங்கள் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த நாங்கள் இந்த பிளர் எஃபெக்டை நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ கிளிப்புக்கு பிளர் எஃபெக்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஒபேசிட்டியை கொஞ்சம் குறைக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால் ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் ரைட் கிளிக் கொடுத்து இந்த ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் செய்த சகல விடயங்களையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸில் மோஷன், ஒபாசிட்டி, டைம் ரீமேப்பிங், அடுத்தது எஃபெக்ட். இதில் நாங்கள் எதை டிலீட் பண்ண போகிறோமோ அதை டிக் பண்ணி வைக்கணும். எதை டிலீட் பண்ணக்கூடாதோ அதை அன்டிக்கில் வைக்கணும். நாங்கள் எல்லாத்தையுமே டிலீட் பண்ண போகிறோம்னு சொன்னால் எல்லாமே ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்கும். அப்படி இல்லையான்னு சொன்னால் நாங்கள் அன்டிக் பண்ணி வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் செலெக்ஷனில் இருக்க செக் பண்ணி போடும்.
இந்த இடத்துல நாங்கள் ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுடைய வீடியோ எங்களுக்கு பழைய நிலைமைக்கு மாறிடும். ஓகே ஓகே, இந்த ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸை நாங்கள் குயிக்கான முறையில் நாங்கள் செய்தபடியே எங்களை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இனி அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ரெண்டரிங், அதாவது நாங்கள் இப்போ வீடியோ ரெண்டரிங் செய்கிறோம். உதாரணத்துக்கு கீழே ஒரு ஆடியோ இருக்குன்னு சொன்னால் ஆடியோவை நாங்கள் திரும்ப ஒரு டைம் நாங்கள் ரெண்டர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வீடியோவை ரெண்டர் பண்ணிக்க ஆடியோவை எப்படி ரெண்டர் பண்ணுறோன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ரெண்டரிங் செய்ய இந்த இடத்துல கிளிக் பண்ணி இன்டு அவுட் கொடுத்தா எங்களுக்கு வீடியோ ரெண்டர் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டர் ஆடியோன்றது ரெண்டர் ஆடியோ கொடுத்து ஆடியோ ரெண்டர் பண்ணணும். சேம் டைம் நாங்கள் ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணி, அதாவது எடிட்டில் கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸுக்கு போகிறோம். ப்ரிஃபரன்ஸில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆடியோன்றது ஆடியோ கிளிக் பண்ணால் எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரன்ஸில் இந்த இடத்துல ஆடியோவில் எங்களுக்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆடியோவை இந்த இடத்துல ரெண்டர் ஆடியோ வென் ரெண்டரிங் வீடியோ, அதாவது இந்த திக் இல்லாமல் இருந்தால் நீங்கள் திக் பண்ணி வைங்க. அதாவது வீடியோ ரெண்டர் ஆகும் பொழுது ஆடியோ ரெண்டர் ஆகும்னு தான் இது இந்த குவஸ்டின்ஸ். அப்போ நாங்கள் இதை நாங்கள் திக் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டர் ஆடியோ வென் ரெண்டரிங் வீடியோ இதை திக் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தா நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் ரெண்டர் பண்ணும் பொழுது இதுக்கு கீழே உள்ள வீடியோ அவ்வளோதான் ரெண்டர் ஆகும். டோட்டலாக நாங்கள் ரெண்டர் பண்ணாலும் டோட்டலாக இருக்கக்கூடிய ஆடியோவும் வந்து எங்களுக்கு சேம் டைம் ரெண்டர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். அடுத்தது வந்து எஃபெக்ட் ஒன்று எப்படி ஆட் பண்ணணும் ஆகும். டிசால் எஃபெக்டை நாங்கள் இந்த வீடியோ ட்ரான்ஸனில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிசால்வ் இருக்குது, இந்த டிசால்வை இந்த இடத்துல க்ரோஸ் டிசால்வன்ட்ருக்கு, இதை நாங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகே, இதையே நாங்கள் ஒரு ஃபாஸ்டான மெதடில் கண்ட்ரோலோட டிஏ ப்ரெஸ் பண்ணால், அதாவது கண்ட்ரோலோட டிஏ ப்ரெஸ் பண்ணால் எங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பில் ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் இந்த க்ரோஸ் டிசால்வ் ஆட் ஆகிடும். அதாவது க்ரோஸ் டிசால்வ்ன்ற இந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகிடும். உதாரணத்துக்கு இதை நாங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வர தேவையில்லை. கண்ட்ரோலோடு நாங்கள் டிஏ ப்ரெஸ் பண்ணால் எந்த வீடியோ கிளிப்ஸ் செலெக்ஷனில் இருக்கோ அந்த வீடியோ கிளிப்புக்கு கண்ட்ரோலோட டிஏ ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அதே நேரம் இந்த ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் வந்து இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகுது. உதாரணத்துக்கு இந்த கிளிப்பில் இந்த பகுதியில் மட்டும்தான் எங்களுக்கு எஃபெக்ட் அப்ளை ஆகணும்னு சொன்னால், அப்போ நாங்கள் கண்ட்ரோலோட டிஏ கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சைட்டுக்கு நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களங்கும் இந்த வீடியோ கிளிப்புக்கு இந்த எண்டில் நாங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த எண்டில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட டிஏ கொடுத்தோம்னு சொன்னால் இந்த எண்டில் இந்த க்ரோஸ் டிசால்வ் ஆட் ஆகிடும். ஓகே, இதுவும் ஒரு பயனுள்ள விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடிட்டிங் செய்துட்டோம். இப்போ நாங்கள் இன்டு அவுட் பாயிண்ட் வைக்கிறதுக்கு வீடியோன்ற எண்டை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியான மெதடில், அதாவது நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வீடியோன்னு சொன்ன முடியும், நாங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் அந்த எண்ட் வீடியோ நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டான மெதடில் எப்படி எண்ட் வீடியோ கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், கீபோர்டில் எண்ட் ஒரு கீ இருக்குது, அந்த கீயை ப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட வீடியோ எந்த இடத்துல எண்ட் முடியுதோ அந்த இடத்துல அந்த இந்த கர்சர் பாயிண்ட் வந்து அங்கே அந்த இடத்துல இருக்கும். இப்போ ப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களோட லாஸ்ட் வீடியோ இருக்குது. இதை நாங்கள் ஐடென்டி பண்ணுறதுக்கு குயிக்கான மெதடில் கீபோர்டில் எண்ட் கீயை ப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு என்பி ஐடென்டி பண்ணப்படும். ஓகே, இப்போ நாங்கள் இதை வச்சு நாங்கள் இந்த இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். இன்சர்ட் டைம் லைன் இருக்கக்கூடிய வீடியோவை நாங்கள் இன்னொரு வீடியோ மாற்றி இன்னொரு வீடியோக்கு மேலே இன்சர்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இந்த வீடியோ நாங்கள் உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய வீடியோ நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த வீடியோ இப்போ எங்களுக்கு டிலீட் ஆகி அது இன்சர்ட் ஆகுது. இதையே நான் இங்கேருந்து கிளிக் பண்ணி இங்கேருந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கிளிக் பண்ணி இந்த இடத்த கொண்டு வரேன் கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே உள்ள வீடியோ எங்களை மூவ் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணால் இந்த வீடியோ எங்களை மூவ் ஆகிடும், அந்த வீடியோ அந்த பகுதியில் இன்சர்ட் ஆகிடும். இந்த மாதிரி நாங்கள் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கொண்டு கண்ட்ரோல் கீயை கிளிக் பண்ணி கொண்டு இந்த மாதிரி நாங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும் இந்த அஞ்சால் இருக்கக்கூடிய வீடியோ எங்களால் மூவ் ஆகிருக்குது. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு
கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்களுக்கு எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல வைக்க போகிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி எங்களுக்கு மூவ் ஆகி இன்செர்ட் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொன்னால், எங்களோட ஒர்க் ஸ்பேஸ், அதாவது வீடியோ எடிட்டிங் எடிட்டிங்கில் ஒர்க் ஸ்பேஸ் ஒரு முக்கியமான பகுதி. எங்களுக்கு டீஃபால்ட்டாக ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எடிட்டிங், கலரிங், கலர் கரெக்ஷன், அதாவது எஃபெக்டை நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு, ஆடியோ செட்டிங் செய்கிறது, கிராஃபிக்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒர்க் ஸ்பேஸ் எங்களுக்கு பிடிக்க இல்லையானு சொன்னால், அப்படி இல்லையானு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸை நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எடிட்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கொடுத்தா அது வந்து ரீசெட் ஆகிடும். இந்த டபுள் கிளிக் கொடுத்தா ரீசெட் ஆகிடும், ரீசெட் ஆகி டீஃபால்ட்டு போயிடும். ஓகே, இப்படி இருக்க நாங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறான்னு சொன்னால், உதாரணத்துக்கு நாங்கள் கட் பண்ண போகிறோம்னு சொன்னால், வீடியோ நாங்கள் ஃபாஸ்ட்டான மெதடில் கட் பண்ணுறது கொஞ்சம் லென்த்தான பகுதி தேவை எங்களுக்கு. அதில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் ஸ்பேஸை செட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல விண்டோஸை கிளிக் பண்ணி ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறோம். போனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் ஆஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்ட்டு இருக்குது. இந்த சேவ் ஆஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் ஏபி சிஎன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்க நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஒர்க் ஸ்பேஸை இங்கே ஏபிசின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு மாறிவிடும். எங்களை எடிட்டிங்கை நாங்கள் சுலபமாக செய்யலாம். இது ஒரு முக்கியமான செக்ஷன். எங்களுக்கு தேவைக்கிற மாதிரி நாங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.